இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாயங்கால டயத்தில் வந்து சிக்கனை பொறிச்சு சப்பாத்திக்கு கிரேவி செஞ்சு சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து சிக்கனுக்கு வந்து இப்போ மகாராஜா சிக்கன் பொடி சேர்க்க போகிறோம். இதை விரவி ஒரு கொஞ்சம் நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து தான் நாங்கள் கிரேவி வைக்க போகிறோம். நாங்கள் தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னடா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய், இதை நல்லா எண்ணெயில் வதக்கி நாங்கள் அரைக்க போகிறோம். ஏய், நீங்க
அப்படி ஆமாம் அப்படியே போய்க்கிறேன். நாங்கள் தக்காளி மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அதை இதோட சேர்க்கப்புறம் அரைச்சி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கறி மசாலா பொடி, சீரகப்பொடி, நல்லா கொதிக்குது அடுப்பில். நாங்கள் இப்போ பொறிச்சு வச்சிருக்க சிக்கன் எடுத்து அதோட சேர்க்க போகிறோம். கிரேவி நல்லா வெந்திருச்சு. இப்போ வந்து நாங்கள் மல்லி இலையை அது மேலே தூவி இறக்க போகிறோம். நல்ல ஒரு மனமும் நல்ல ஒரு வாசனையும் இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வந்து சப்பாத்தி, சப்பாத்திக்கு வந்து சிக்கன் குருமா. நாங்கள் எப்படி செஞ்சோம்னு உங்களுக்கு காட்டுவோம் கண்டிப்பாக. இதோடைய ருசி டேஸ்ட்லாம் அருமையாக இருக்குது. இதை வேறு லெவல்னு சொல்லலாம். இதே மாதிரி சமைக்க தெரிஞ்சவங்க எப்பயுமே சமைச்சிருப்பீங்க உங்கள் வீட்டில், இதே மாடலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோடைய டேஸ்ட்டு ருசியும் தெரியும். சொல்றேங்க, இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு எதுக்கும் சூப்பராக இருக்கு. தட்டி எடுக்க முடியல, செம்ம சூப்பராக இருக்கு. அதையும் சொல்லவே வேண்டாம். அந்த பொறுத்து போடையும் அந்த கிரேவி வைக்கிறதுக்கு செம்ம ஒரு டேஸ்ட். நைட் நேரம் சாப்பிட்றோமா சொல்லவே வேண்டாம். கறி வந்து பெருசாக தான் பண்ணோம், கடிக்க முடியல, கடிக்க முடியல, சூடாக இருக்கிறனால. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படியும் கமெண்ட் வச்சுருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைவு இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இன்ஸ்டாகிராம் பேஜில் தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கறிக்கும் சப்பாத்திக்கும் அந்த கிரேவிக்கும் சொல்லவே வேணா செம்ம டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருக்கும்.